நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திச்சு போன நான் காலையில வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. உன் தங்கச்சிதான் எனக்கு பொன்னாட்டியா வரப்போறான்னு நான் காலையில வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சேன். எதிர்பாராம நான் உன்கிட்ட வந்து மனவரையில உட்காரன்னு சொன்ன அந்த அதிர்ச்சியிலிருந்து நீ இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள இப்படி ஒரு ஏற்பாட்டை ரெடி பண்ணிட்டாங்க. சரி நானும் சரி இப்ப அதை எதிர்கொள்ற மனநிலையில இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெளிய பெரியவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா நினைச்ச உடனே மாத்திக்கிறதுக்கு மனசு என்ன ட்ரெஸ்ஸா? எனக்கும் டைம் தேவைப்படுது. இப்போதைக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம், ரிலாக்ஸா இரு. கல்யாணம் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இந்த ரூம்குள்ள மட்டும் வெளியே இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக்ட் பண்ணுவோம்.